கல் தோன்ற மண் தோன்ற காலத்திற்கு முன்பே தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தமிழ்குடியைச் சேர்ந்த அனைவருக்கும் ராஜசுந்தரின் நிறைந்த வணக்கம் இன்று நாம் யாரை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் கப்பலூர் நாட்டின் தலைவர் பாண்டிய மன்னர் அவர்களின் முதன்மை மரபாகிய கரிய மாணிக்கம் அவர்களை பற்றி தான் இன்று நாம் காணப்போகிறோம் எல்லோரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க அதாவது யார் இந்த கரிய மாணிக்கம் என்ன செய்தார் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஒரு சமூக ஆர்வலரும் கூட கரியமணிக்கும் அவர்கள் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகில் உள்ள கப்பலூர் என்னும் நாட்டில் தான் இவர் பிறந்திருக்காரு அந்த கப்பலூர் நாட்டிற்கே இவங்க தான் வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ஜமீன்தார்ன்ற சொல்ல முடியாது அந்த நாட்டுக்கு இவங்க தான் வந்து ஒரு அரசர் மாதிரி இருந்திருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா கரிய மாணிக்கம் அம்பலம் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திருவோடனை தொகுதியில் சட்டமன்றத்தில் போட்டிட்டு மக்களோட ஆதரவு மட்டுமே உண்டு வெற்றி பெற்றார் எந்த ஒரு கட்சியும் ஆதரவும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் தெய்வத்திரும ஐயா அவர் வந்து இதில் வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதுவும் கூறப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாஜியோட நெருங்கிய நண்பர் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் தான் ராஜாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அதனால் அவரில் அவர் மேலே ஒரு நட்பு பற்றுக்கொண்டு அவர் வந்து சுந்தரா கட்சி அப்படின்னு சொல்லி ராஜாஜி ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் அதில் போய் கரிய வம்பலம் அவர்கள் போய் இணைஞ்ச் அதன் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சுந்தரா கட்சி மூலியமாக மறுபடியும் திருவாடன தொகுதியில் போட்டி போட்டார் அதே மாதிரி மாபெரும் வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருவாடன தொகுதியில் போட்டி போட்டார் அப்பையும் மாபெரும் வெற்றி பெற்றார் அங்கே உள்ள மக்கள்கள் ஜாதி மதம் பாராமல் எல்லாருக்குமே நல்லதை செஞ்சார் அதே மாதிரி அவங்களும் ஜாதி மதம் பாராமல் எல்லாருமே அவருடைய வாக்கை செலுத்தினாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு அதுலேயும் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் என்ன அவர் நம்பி தமிழகத்தில் யார் வந்தாலும் நம்பி வந்தால் அவர் வந்து என்ன ஒரு பிரச்சினாலும் விட்டு கொடுக்க மாட்டார் என்ன ஒரு நாள் ஹெல்ப்னாலும் உதவினாலும் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் என்ன ஒரு பிரச்சனாலும் முடிச்சு கொடுக்க முடிச்சு கொடுக்குற மனுஷர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னே அங்கே வந்து அழைப்பாங்க ஏன்னா அவர் என்ன ஒரு பிரச்சனை வரை போனாலும் க அதுக்கு அதுக்குரியதை கரெக்டாக சரியான எது இவன் ஏழை இவன் பணக்காரன் இவன் நம்ம சொந்தக்காரன் நம்ம சொந்தக்காரன் இல்லை அடுத்தவன் பகையால் எதிரி அப்படின்ற ஒரு இதே கிடையாது யார் தப்பு பண்ணால் யார் ச யார் இதில் சரியாக இருக்கா அப்படின்றதான் பார்ப்பார் தப்பு பண்ணால் த கண்டிப்பாக தண்டி அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மக்கள்கிட்டையும் வந்து ஒரு இதாக கலந்து பேசக்கூடியது இவர் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்ற ஒரு இதை பார்க்க மாட்டார் சராசரியாக மக்களோட மக்களாக பழகக்கூடியவர் தான் கரியமாணிக்கம் அம்பலம் அவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட பெருமையை போற்றும் வகையில் அவங்களோட பரம்பரையில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து கப்பலூர்ன்ற ஒரு கோயில் இருக்குது பெ பெருமாள் கோயில் அங்கே பார்த்திங்கன்னா கரிமா கரிய மாணிக்கன் அப்படின்ற ஒரு பேரும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவர் பார்த்திங்கன்னா அந்த இந்த அந்த அங்கே உள்ள மக்களுக்காகவும் சரி அவர் நம்பி அந்த எல்லாருக்கும் சரி எல்லாருக்குமே உதவி நிறையா பண்ணியிருக்கா அதே மாதிரி அவரை அவரை போற்றும் வகையில் அவங்க ஊரில் வந்து அவருக்காக இரண்டு சிலைகள் நிறுவப்பட்டிருக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கப்பலூர்லையும் கப்பலூர் என்ற நாட்டை உள்ளடக்கிய கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலையும் அவருக்கான சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கும் அங்கே வந்து அவர் நடமாடும் நீதிமன்றம் தான் சொல்கிறாங்க இன்றைய உள்ள மக்கள் ஜாதி மதம் வராமல் அவர் அவர் கடவுளாக தான் இன்னைக்கு கும்பிட்டு வராங்க சரிங்களா பிறவே கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஏன் இது ஏன் அவரை பற்றி நீ சொன்னோம்னா தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் க நம்ம கரிய மாணிக்கம் அம்பலம் அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவரும் பாருங்கள் ஏன் இதை ஏன் இந்த வீடியோ நம்ம பதிவிடுறோம்னா தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் நான்கு முறை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் சரிங்களா இவர் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தார் அப்படின்ற நம்ம கண்டிப்பான முறையில் தெரியப்படுத்துங்க நன்றி உறவே கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட வரலாற்றை நம்ம தான் கொண்டு போகணும் சரிங்களா அதாவது வந்த வழி தெரில நம்ம போகிற வழியும் தெரியாம போயிடும் அந்த மாதிரி தான் சரிங்களா வரலாற்றுகளும் அதனால் எல்லாருக்குமே முடிந்த வரை ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா உறவே நன்றி உறவே